Hello friends, Adupangarai nammude samayilla. Innaiki namma udalukku aarogyamana oru pudi karunai kilangu vechi oru karakuambu eppadi seivadhu nu paapom. Vaanga video kulla polam. Video kulla podukku munadi pudusa namma channel paakravanga subscribe pannunga marakama bell button alathi vidunga. Ippo indha kulambu seiyradhukku தேவையான பொருட்கள் நான் ஒரு 100 தக்காளி நல்ல பழமா கட் பண்ணி வச்சிருக்கேன் 100 சின்ன வெங்காயம் பொடி அரைஞ்சு வச்சிருக்கேன் ஒரு 5-6 பல்லு பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை கால் கிலோ கருணை கிழங்கு ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சி இது மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் இந்த சைஸ் அளவு புளி எடுத்துர்க்கேன் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு இது வந்து நான் கரைச்சு வச்சிருக்கேன் எப்பவுமே கொஞ்சம் கருணை கிழங்கு வந்து அரிக்கும் நம்ம பயப்படுறதுனால கொஞ்சம் புளிப்பு காரம்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் இப்போ இதை நம்ம தாளிக்கலாம் நல்ல கொஞ்சம் இந்த கருணை கிழங்கு குழம்புக்கு வந்து நாம எப்பவுமே கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கணும் நல்லெண்ணெய் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க 100 அளவு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டிருக்கேன் 1/4 ஸ்பூன் அளவு கடுகு போட்டிருக்கேன் வெந்தயமும் கடுகும் பொரியும் போது நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயமும் பூண்டும் சேர்த்தாச்சு கருவேப்பிலையுமே வந்து நம்ம இப்போவே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போ பொடி கருணை கிழங்கு நீங்கள் அரிக்கணும்னு நினைக்காதீங்க மொதல் நாள் சாயந்தரமே நம்ம வந்து நாளைக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் மொதல் நாள் சாயந்தரமே நல்லா குழம்பு செய்து வச்சுட்டு மறுநாள் சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் மறுநாள் சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிழங்கு இப்போ சென்னையிலலாம் இந்த கிழங்கு வந்து செய்யணுனாலே இது அரிக்குமே அரிக்குமேன்ட்டு யோசிக்கிறாங்க அந்த மாதிரி நினைக்காதீங்க இது மூலத்துக்கெல்லாம் கூட கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இந்த புடிகரணை செஞ்சால் உடம்புக்கு மூல நோய்க்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆண்களுக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் இது மாதிரி இந்த கிழங்கு வந்து தயங்காமல் செஞ்சு பாருங்கள் இந்த அளவு வதங்கினா போதும் நம்ம இப்போ இதில் தக்காளி சேர்த்து வதக்கலாம் தக்காளி போடும்போதே நம்ம உப்பு சேர்த்து வதக்கணும்னா நல்லா தக்காளி சீக்கிரமாக வதங்கிரும் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு எப்பவுமே நம்ம வந்து இந்த மாதிரி காரக்குழம்பு வைக்கும்போது தக்காளி நல்லா மசியணும் அப்போ தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெட் நெட்டாக இல்லாமல் இருக்கும் இப்போ நம்ம இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் தனியாத்தூள் 1/5 ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் எல்லா மசாலாவும் சேர்ந்துருக்கு இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி தனியாத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்தோம்னா குழம்பு இன்னும் கொஞ்சம் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஏன்னா பச்சை வாசனை இப்போவே போயிடும் நம்ம நல்லா இது மாதிரி மசாலா வெங்காயம் தக்காளியோடையே வதக்கிட்டோன்னா சீக்கிரமாக குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ நம்ம இந்த கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் வேக வச்சு இதையும் சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டிக்கலாம் இது மாதிரி சின்ன சைஸ் கிழங்காக இருந்ததுன்னா நீங்கள் 2 விசில் விட்டாலே போதும் ஒவ்வொரு டைமில் பெரிய பெரிய சைஸ் கிழங்காக இருக்கும் அதெல்லாம் 3 விசில் விட்டால் தான் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இது பண்ண முடியும் இல்லைனா நல்லா குழஞ்சிரும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தனியை இதில் சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுக்காக ரொம்ப தண்ணியாக வச்சுட்டாலும் இந்த குழம்பு டேஸ்ட் இருக்காது ஒரு ஒரு துண்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் 1/3 ஸ்பூன் அளவுக்கு இதில் தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்தனால எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவை ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து குழம்பை கொதிக்க விட போகிறேன் இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விடலாம்
இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல வாசனையோட புடிகரண காரக்குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம இதை இறக்கி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நாம் சந்திப்போம்.